கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில தேவன் தானே உங்களுடைய உள்ளத்துல தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அவரை தேட 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 உங்களுக்கு பல புதிய புதிய அடையாளங்களை எல்லாம் திறக்க வைத்து இயேசு சாமி அவருடைய மகாபெரிய தயவினாலே உங்களை பலப்படுத்தி மகிமைப்படுவாராக. யோவான் 10:10 இரண்டாவது பகுதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராக இயேசு இடத்துல ஒரு குருடன் வந்தான், பார்வை இல்லாத நிலையில். ஆண்டவர் அவனை தொட்டு இந்த உலகத்தை முதல் முதலாவதாக பார்க்க வைத்தார். ஆண்டவராக இயேசு இடத்துல ஒரு பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்தார்கள். அந்த பிசாசு அவனை அலக்கழித்து அவனை கல்லறையில பைத்தியக்காரனாக மிருகமாக அவனை வைத்திருந்தது பிசாசு நிர்வாணத்தோடு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இந்த பிசாசை துரத்தினார். அவன் புத்தி தெளிவடைந்தான். அவனை அவன் வீட்டுக்கு அனுப்பினார். காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்வு பெறுவதற்காக, மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவும். ஆமென் அன்பானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தம் ஒரு பெண்ணை எல்லாரும் கல்லால் எடுத்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு ஒரு ஊரே திரண்டு இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கொலைகார கூட்டத்திலிருந்து, அந்த சாவின் வழியிலிருந்து அந்த பெண்ணை அவர் விடுவித்தார். யோவான் 8:10 இதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இதை தேவன் செய்தார் என்றால் அவர் வாழ்வு கொடுக்க வந்தார். ஆம், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்த வந்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களை நேசித்தவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள், உங்களை அன்பு செய்தவர்கள் பகைக்கிறார்கள். நீ எப்படி வாழ்ந்தார பார்க்கலாம் என்று அவர்கள் சவால் விடுவார்கள். ஆனால் ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது சவால் விடுகிறவர்கள் முன்னாலே உங்களை ஆண்டவராகிய இயேசு வாழ வைப்பார். நீ எப்படி இந்த தெருவில் இருக்கிறாய் பார்க்கலாம் என்று சொல்வார்கள். அந்த தெருவே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் விதத்துல தேவன் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். நீ எப்படி இங்க வேலை செஞ்சற நான் பார்க்கிறேன் என்று பல பேர் சவால் விடுவார்கள். அதிலும் மேலான ஒரு இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார். அதை அவர்கள் ஒரு நாள் பார்ப்பார்கள். ஆமா நண்பானவர்களே, என்றால் நம் தேவன் ஒருவர் தான் வாழ்வு கொடுக்கிற தேவன். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் நிர்மலமாக்க நினைக்கிறவங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மனித குலத்தை வாழ வைக்க வந்தார். ஆகவேதான் அவர் குருடனின் கண்களை திறந்தார். அவர் இதோ செத்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பினார். பிசாசால் பிடிக்கப்பட்டவனை விடுதலை செய்தார். பாவத்தினாலே கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒருவரை விடுதலை செய்தார். அவர்கள் சமாதானத்துடன் வாழும்படி செய்தார். அன்பானவர்களே, வாழ்வு கொடுக்கிற தேவனை நீ தேடு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார், 2:3, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான் என்று. ஆகவே அந்த வாழ்வு கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் இரவும் பகலும் அனுதினமும் வாசித்து தியானியுங்கள், விசுவாசியுங்கள், கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை பலப்படுத்தும், உங்களை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் வாழ வைப்பதை நீங்கள் காண்பீர்கள். என்றால் தேவன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் நம்மை ஒருபோதும் அவர் மறக்கிறவர் அல்ல. நம் நினைவாகவே தேவன் இருக்கிறார். ஆகவே வாழ்வு கொடுக்கிற தேவனை, ஆண்டவராக இயேசுவை இந்த நாளில நீங்கள் தேடுங்கள். மேலான, நினைப்பதற்கும் அதிகமான ஒரு அற்புதமான ஒரு வாசல் உங்கள் திறந்து நீங்கள் நினைக்க முடியாத மனிதர்கள் எல்லோரும் உங்களை வந்து சந்திக்கும்படி தேவன் செய்து விடுவார். உங்களுக்காக ஆண்டவர் மேலானவைகளை இந்த பூமியில கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வாழ்வு கொடுக்கிற தேவனை தேடுவோமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வாழ தெரியாமல் வாழ்ந்தவர்களை வாழ்வு கொடுக்க செய்தீரே. வாழ்க்கை இழந்து போன பிள்ளைகளுக்கு ஆண்டவரை திரும்பவும் அந்த வாழ்க்கை உயிர்ப்பிக்க செய்தீரே. வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மன்னித்து புதுப்பித்து ஒரு புது வாழ்வு கொடுக்கிறீரே.
என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அப்படிப்பட்டதான அடையாளங்கள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.